ஜிஆர்டி ஷுகர் ஆர் ஜிஆர்ஸ் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜிகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆப்ளை ஆன்லைன் ஒரு சீனில் அப்படி வராரு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி ஒரு காலக்கட்டத்தில் நடக்கிற மாதிரி நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அவங்க வந்து ஒரு ட்ரைவாக இருப்பாங்க அங்க என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் வேர் பண்ணியிருப்பாங்க அதே நமக்கு தெரியும் அவர் எல்லாமே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எது வேணாலும் நடிப்புக்காக எது பண்ணாலும் தெரியும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுத்த போது பாத்தீங்கன்னா உள்ள நாங்க என்ன சே போடாம தான் அந்த காஸ்டியூம் போட்டு நடிச்சோம் சொல்லும்போது போது அன்கம்ஃபர்டபுளா இருந்துடக்கூடாது ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு அது வந்து நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்களா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு பட் ஆனா எல்லாருமே வந்து இதுதான் அந்த கலர் அச்சு இதுதான் லைட் ப்ரௌனா இருக்கும் நீங்க ஆஃப் தான் பாத்துருப்பீங்கல்ல லைட் ப்ரௌனா இருக்கும் இது நாங்க வந்து அப்ப வந்து அச்சு எல்லாம் அடிச்சிருக்க மாட்டோம் பிரிண்டும் பண்ணிருக்க மாட்டோம் சோ அது வந்து கையில ஏத்து வரைஞ்சிருக்கும் டிசைன்ஸ்லாம் எல்லாம் இதுல யூஸ் பண்ண டைஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா

வணக்கம் பிரதர் ஸோ ரஞ்சித் சார் உங்ககிட்ட இந்த கதை சொன்னப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பீரியட் ஃபிலிமுக்காக வந்து ஓகே ஸோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து நிறைய சர்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அது ரொம்ப யூஸ் ஆச்சு அந்த பட கதையை நான் படித்த உடனே வந்து இல்லை விக்ரம் சார்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி வந்து ஏன்னா விக்ரம் சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த படத்துல வந்து பீரியட் படம் அப்படிங்கறதால வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அதனால அதுக்கு வேகமாக நாங்கள் ஒர்க்க ஆரம்பிச்சு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு போய் போயிருந்தோம் அந்த சூப்பர் ஸோ சார்பேட்டா பரம்பரைக்கும் நீங்கள் தான் வந்து காஸ்டியூம் டிசைனாக இருந்தீங்க ஸோ அந்த எயிட்டிஸ் லுக்கை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படா இந்த இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணாங்க அப்படி ஒரு ஆச்சரியம் கொடுத்துருச்சு பட் அதனால் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது அந்த காலத்து படங்கள் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய கடை கதங்கும் போது இதுக்கு என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் போச்சு சார் ஆ பேசிக்லி நான் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தேன் ஓகே நான் வந்து அதை ரிசர்ச் கலராக இப்போ இந்தியன் டெக்ஸ்டைலில் இருக்கேன் காலேஜ் ஆஃப் பாக்ஸில் வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங் வந்து பிஎஃபி அதில் மாஸ்டர் முடிச்சுட்டு இப்போ அதில் ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதில் என்னோட டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் காஸ்டியூம் தான் ஓகே அண்ட் நேச்சுரல் டைஸ் ஓகே ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி வந்து ஆடைகளை வந்து அந்த காலத்தை வடிவமைச்சிருப்பாங்க அது எப்படி அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க அந்த பொருள் அவங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ பலதரப்பட்ட மக்கள் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்றதால ஒவ்வொரு காலகட்டங்களும் அந்த காஸ்டியூம் அந்த ட்ரெஸ்ஸுன்றது எப்படி அவங்க வந்து வேர் பண்ணியிருப்பாங்க அந்த இருந்து அவங்க யூஸ் பண்ண ஆக்சரிலேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம வரலாற்றை நோக்கி தான் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து அதில் ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஓகே அதுக்கு பேஸ் நான் தேர்ச்சன் சரினு எடுத்துக்கிட்டா நான் வந்து ஹர்பன் அண்ட் சிந்துசம்பளி அதை பற்றி நான் விஷயங்கள் நிறையா நடத்தேன் ஓகே அந்த நிறைய டாபிக் வந்து மியூசியம்லாம் எங்கெல்லாம் வந்து நிறைய மோனமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்புறமா வந்து அந்த ஆக்சரி சார் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து விக்ரம் சாருக்கு வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தேன் காஸ்ட்யூம் வந்து கதை சொன்னதுக்கு அப்புறம் ரஞ்சித் சார் இந்த படத்துக்கு சரி காஸ்ட்யூம்க்கு எனக்கு இந்தந்த மாதிரி வேணும் அப்படின்னு இன்புட் உங்களுக்கு கொடுத்தாரா ஆமாம் கண்டிப்பாக அது கொடுத்துருந்தாங்க ரஞ்சித் சாரோட டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சித் சாரோட டேரக்டர்ஸ் டீம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் வந்து அவங்க வந்து சின்ன அகத்தியன் அப்புறம் இந்து இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் எனக்கு முன்னாடியே வந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்கள் தஞ்சாவூர் பேலஸ் அப்புறம் வந்து மைசூர் பேலஸ் எங்கெல்லாம் விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை கேதரிங் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அவங்க அதுல வீடியோஸ் அவங்கள ஃபோட்டோஸ் அப்புறமா வந்து நிறைய புக்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு அவங்க குடுத்துருந்தாங்க நாங்க கதையை இதை நோக்கி தான் போறோம் ஸோ நம்ம இந்தந்த ரெஃபரன்ஸ் படி எங்களுக்கு வந்து காஸ்டியூம் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து நிறைய டிஸ்கஷன்லாம் அங்கே நிறைய பண்ணியிருக்கோம் ஓகே சூப்பர் விக்ரம் சார் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வித்தியாச கெட்ட போட்டிருக்காரு வித்தியாசம் காஸ்டியூம் போட்டிருக்காரு ஸோ இந்த படத்துல அவருக்கான காஸ்டியூம் நீங்கள் வடிவமைச்சக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன ரிவ்யூ கொடுத்தாரு பொறுத்தரைக்கும் காஸ்டியூம்னு வந்து பெருசா இருக்காது பட் ஆனா அதே காஸ்டியூம் பத்தி பெருசா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்துல அந்த மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து என்ன யூஸ் பண்ணிருந்தாங்களோ அதே மீடியம்ல அதே பேப்ரிக்ல அதே கலர்ஸ்ல சாயங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து நம்ம கெமிக்கலா இப்போ இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் அப்ப நேச்சுரல் எப்படி அந்த காயங்கள் சாயங்களை போட்டிருப்பாங்களோ அதே வந்து அந்த படத்துல கொண்டு வந்து கொடுத்திருக்கும் அதுதான் எங்களுக்கு பெரிய மனக்கடலா இருந்துச்சு ஆக்சஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளிஃபை தான் இருக்கும் பட் ஆனால் அது எல்லாமே நேச்சுரல் சம்பந்தமா இங்கிரீடியன் சம்பந்தமா தான் இருக்கும் ஓகே சோ அப்படி பாக்குறப்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் அது தான் பார்த்தாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சோ அதுதான் ஆனா இப்ப இருக்கிற படங்கள்லாம் வந்து மாடனான படங்கள்ல படங்கள் படங்கள்லாம் வந்து கோட் ஷூட் இந்த மாதிரி ஃபேஷன் காஸ்டியூம்ஸ் நிறைய பண்ணி வேர் பண்ணி சாங்ஸ்ல எல்லாமே வந்து வந்து நம்ம பூர்வ படங்குடிகள் மக்களோட ஆடைகள்ன்றது இப்ப நம்ம அணியது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா சோ அதுல ஹாப்பியா ஓகே இந்த பொதுவா அந்த பீரியோடிக் படம் அப்படிங்க வரும்போது கோமனம் அந்த டைப் ஆஃப் போது கொஞ்சம் அழுக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா படங்கள்லயும் காட்டுறாங்க அதுக்கு என்ன காரணமா தெரியுது அழுக்கானன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எயிட்டீத் செஞ்சுரிய அந்த கதை நகர்றதால இவங்க வந்து இந்த கதை சார்ந்து தான் அவங்க வந்து இருக்காங்க அந்த கதையை சார்ந்து அவங்க வந்து வேலை செய்ய மக்களாக அங்க இருக்காங்க உழைக்கும் தான் இருக்காங்க அவங்க ஆடைகள் எல்லாமே வந்து ரொம்ப நவீனமா ரொம்ப வந்து கிராண்டாவும் சம்திங் வந்து ஒரு சில்கா இந்த மாதிரி இந்த பாலிஷ்டோ இந்த அந்த மாதிரி உயர்ந்தரக ஆடைகளாக இருக்காது அவங்க எக்கனாமிக்லாம் அவங்களுக்கு என்ன ஆடைகளை வந்து அவங்களா வேர் பண்ண முடியுமோ அதான் பண்ணிருப்பாங்க அதை தாண்டி அவங்க டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம் வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு ஃபோர் த்ரீ காஸ்டியூம்ஸ் தான் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதே தான் திரும்ப அவங்க வேர் பண்ணுவாங்க ஓகே ஸோ அவங்க சந்தோஷத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க ஃபெஸ்டிவல்னாலும் அப்படி தான் இருப்பாங்க ஸோ சாதாரண அவங்க அப்படி தான் இருப்பாங்க சூப்பர் ஸோ ஓகே கலர் பேட்டர்னாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கொஞ்சம் ஒயிட்டில் வந்து கொஞ்சம் அழுக்கப்பட்ட ஒரு கலரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைட் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் பேட்டர்ன்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா காரணங்கள் ஒன்றுமே இல்லை அப்போ வந்து இந்த நலிந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாயம் கலர் வண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால கிட்டத்தட்ட குறிப்பிட்ட மக்கள் கிட்ட தான் அது வந்து ட்ராவல் ஆயிருந்துச்சு இருந்துச்சு அந்த ஓகே அப்ப பாத்தீங்கனா வந்து வேர் ப இது சாரி கலர் பண்ணாத ஒரு காடா நம்ம வந்து வியூ பண்ண ஒரு ஒரு காட்டன் துணி மட்டும்தான் இருக்கும் அந்த காட்டன் துணியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் இங்கிலீஷில் வந்து வந்து டை பண்ணியிருப்பாங்க அதாவது நேச்சு இயற்கை மனங்கள் எடுத்து வந்து சாயத்தில் எடுத்து தான் அது பண்ணியிருப்பாங்க அதோட பேஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டர்மரிக் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஏலம் இருக்கலாம் அப்புறமா வந்து அவுரி இருக்கலாம் ஸோ மஞ்சிஸ்டி இருக்கலாம் இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து கலர்ஸா வந்து வேர் பண்ணியிருந்தாங்க ஓகே அந்த மாதிரி ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோட குரூப் ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க பசுபதி சாருக்கு ஒரு சில குரூப் ஒன்று இருக்காங்க ஃப்ரைடோட ஃபர்ஸ்ட் கட் அந்த சிறுத்தை வரும்போது பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்ட ஒரு ட்ரெஸ் பொண்ணு போட்டிருக்காங்க சோ இதெல்லாம் டிஃபரென்ஷேட் பண்ணுறதுக்கு இவங்க இந்தந்த கேங் அப்படி டிஃபிஷியட் பண்ற ட்ரெஸ்ஸில் அதை நம்ம மெனக்கட்டோமா ஆமா இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ பசுபதி சார் வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் கூட இருப்பாரு டிராவல் பண்ணி இருப்பாரு அவர் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி காமிச்சிருப்பாங்க நாமல்லாம் போட்டு ஒரு மாதிரி அப்போ வந்து அவரே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்தாலும் அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரண்ட் தான் இருக்கும் அதுதான் அவரோட ஆக்செரிஸ் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி வேற மாதிரி இருக்கும் ஸோ தங்களான ஊர் மக்கள்லாம் ஒரே சாயல்ல வந்து கருத்துல ஒரு தாயத்து அந்த மாதிரி வந்து நார்மலான ஒரு இருப்பாங்க அந்த மாதிரி ஓகே ட்ரைலர் ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டல எனக்கு அதுக்கான காஸ்டியூம் மட்டும் எப்படி மட்டும் சொல்லுங்க சோ வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர்ல இந்த ஷார்ட் விக்ரம் சார் வந்து அந்த கிரவுன்லாம் வச்சுட்டு வர கெட்ட இந்த கெட்ட பாக்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது சோ இது வந்து எந்த அளவுக்கு விக்ரம் சார் வேரியேஷன் காட்டு அந்த ஒரு சீன்ல மட்டும் அதை போட்டு வராரா இல்ல படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குமா ஆமா அதை நீங்க படத்துல நீங்க கண்டிப்பா பாக்குறப்ப தெரியும் ஒரு சீன்ல அப்படி வராரு அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அது மிகவும் ரொம்ப பின்னாடி ஒரு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி நாங்க வந்து கொண்டு வந்துருக்கோம் அதாவது தங்கலான் பிரசன்ட் அதுக்கு முன்னாடி ஆமா ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வேறங்க ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ண காஸ்டியூம் வந்து எல்லாமே வந்து காட்டன் கூட இருக்காது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஒரு ட்ரைபா இருப்பாங்க அங்க என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் வேர் பண்ணிருப்பாங்க அங்க ஒரு ட்ரைப் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறது ஒரு ஃபெதர்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து மலையா போட்டிருப்பாங்க அதை வச்சு அவங்க போட்டிருப்பாங்க அதை அத டிபென்ட் பண்ணி தான் நாங்கள் ஃபுல்லாவே வந்து அதை வச்சு ஆர்னமெண்ட் இப்போ ஒரு களத்துல ஒரு ஆட்சி போட்டிருக்காருன்னா அது வந்து நிறைய ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வசம்போட ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அதை பதப்படுத்திட்டு நெக்ஸ்ட் அதுல வந்து அதை கோத்து மழையாக்கிட்டு அதை ஒரு பாக்கு இல்லையா அதெல்லாம் வெட்டி வந்து பாக்கு இயரிங்ஸ் ஃபாலோ பண்ணிருப்போம் ஒரு நோஸ் பின் வந்து சின்ன ஒரு செம்பு கம்பி மட்டும் தான் இருக்கும் செகண்ட் கீழே வந்து ஜூட்லாம் இல்லையா ஜூட் வந்து நாங்கள் வந்து கையிலேயே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு அது ஒரு பெல்ட்டா மாத்திருப்போம் ஸோ அது கீழே சில ஃபர்லாம் எடுத்து நம்ம வந்து அது வந்து ஃபர் அதாவது கோட்டோட ஃபர் எடுத்து நான் வந்து அது ஒயிட் ஒயிட்டா தான் இருக்கும் பட் அது நேச்சுரல் இன்க்ரீஸ் வந்து டை பண்ணிடுவேன் அது ஒரு ப்ரௌன் கலர் கொண்டு வந்துடுவேன் அது எனக்கு வந்து ரெயின் சிட்டிக்கு ஒரு ஃபீல் எனக்கு வந்துடும் ஸோ அதுதான் வந்து கீழே வந்து நான் வந்து அவருக்கு வந்து அங்கே கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா சூப்பர் அது தலையில் க்ரௌன் மாதிரி ஒன்னு இருக்கு அது வந்து ஒரு அனிமலோட ஹெட் மாதிரி தெரியுது அது என்ன அனிமல் இது அது அனிமல் அதுதான் அது ஸ்கொயரில் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெஃப்பாக வந்து நாங்கள் வந்து செமியா மேக் பண்ணி அதில் வந்து ரூமும்லாம் ஆட் பண்ணி அந்த ஷேப் நாங்கள் ரெடி பண்ணி அது க்ரௌனாக கொண்டு வந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு இருப்பான் ஒரு தலைவன இருப்பான் அவனும் ஒரு கோல்டாவோ இல்ல வந்து சில்வராவோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அங்க என்ன கிடைக்குதோ அதையே வந்து ஷேப் எடுத்து நீங்க அதை பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா நான் தேட்ரு நிறைய அப்படிதான் ரெஃபரன்ஸ் பாத்துருந்தேன் மோஸ்ட்லி அந்த மாதிரி லயன் வச்சு பண்ணிருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு பயங்கரமான அனிமல்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி கிரவுனா பண்ணிருப்பாங்க நம்ம நிறைய ஹாலிவுட் படத்துல அதை பாத்துருக்கும் ஓகே சோ அதோட சிமிலாரிட்டி தான் இங்க பாத்தீங்க இவங்க வால்ர கார்ட்ல மேபி அனில் அனில் இந்த மாதிரி சம்திங் நிறைய இருந்திருக்கலாம் சோ அத தான் நான் நாபே லயனாவோ இல்ல ஒரு টাইগার ஆவோ மிகைபடுத்தி சூப்பர் அது வந்து சில படங்கள ஃபேண்டசியாக மிகைபடுத்திருக்கலாம் ஆனா நான் இங்க அது எனக்கு தேவை இல்ல இங்க என்ன அவங்க கையில என்ன கிடைச்சிருக்குமோ அவங்க அனில் தான் வேட்டையாடி சாப்பிட்டுるபாங்க மொயிலும் தான் வேட்டையாடி சாப்பிட்டுるபாங்க சோ அப்ப அங்க டொமேஸ்டிக் நான் காமிச்சிருப்பேன் சூப்பர் ஸோ அந்த மாதிரி தான் அது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஓகே யாருக்காக ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணேன் விக்ரம் சார் தான் வேற யாருக்கா அப்படி கஷ்டப்பட்டீங்களா தங்களான் வந்து காஸ்டியூம் வேர் பண்ணது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சராசரி மக்கள் மாதிரி அந்த ட்ரைப் காஸ்டியூம் சொன்னீங்க இல்லையா அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஓகே ஏன்னா அங்கே என்னென்ன ஆக்சரிஸ் ஆட் பண்ண போகிறேன் அவங்களை செப்பல் போடணுமா வேணாவா ஓகே ஸோ அப்புறமா விக்ரம் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கோவணம் இவ்வளோ சிம்பிளவே கட்டுவாரா அப்படின்ற டவுட் நிறையவே இருந்துச்சு சாரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி அப்புறமா தான் தெரியும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவர் எல்லாமே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எது வேணாலும் நடிப்புக்காக வேணா பண்ணாலும் தெரியும் பட் இருந்தாலும் எப்படி இந்த லிமிடேஷன் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அவர் அந்த ஃபெதர்ஸ்லாம் ஏதாச்சும் வந்து அவருக்கு உடம்புக்கு ஏதாச்சும் வந்து அன்கம்லாம் இருக்குமா வேர் பண்றப்ப கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிச்சேன் ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப கிராச் ஆகாத அளவுக்கு நாங்க உள்ள பேக் சைடில் வந்து நிறைய நிறைய வந்து காட்டன்ல ஆட் பண்ணி பேக் ட்ராப் ஆட் பண்ணி அதை வந்து ஃபிட்டிங்கா கரெக்டா கொண்டு வந்திருந்தோம் அந்த மாதிரிலாம் ஓகே சோ அப்போ ஒரு காஸ்டியூம் சிம்பிளா இருந்தா கூட அதுக்கு பின்னாடி வந்து அது நம்ம பாடிக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் ஏற்படாத மாதிரி இருக்கிறது நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு சூப்பர் சூப்பர் அதான் ஆக்சுவலாக அவர் தங்கலான்னு கேட்டப்பே ஆஃப்லைனில் வரும்போது அதே ஸ்டைலாக மாற்றிட்டார் அந்த மாதிரி அந்த அந்த தாடி அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து அதே ஃபேஷனாக மாற்றிட்டார் அந்த மாதிரி முக்கியமா விக்ரம் சார் போட்டு அந்த வெள்ளக்காரன் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதுவுமே உங்களுக்கு ரிசர்ச்சில் வந்தது தான் இல்லை ரிசர்ச் தான் ஆக்சுவலி வந்து அதோட ரெஃபரன்ஸ் நிறைய வந்து நம்ம கலோனியல் பீரியடில் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க இல்லையா ஆமாம் அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி லண்டன் ஒரு யூனிக்கான அது வந்து ஐ திங்க் வந்து ஷோல்டர்ல வந்து ஒரு ஃப்ளீட் இருக்கும் அது அந்த ஷோல்டர் விங்க சுத்தியுமே இருக்கும் அந்த ஃப்ளீட் வந்து அதே ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கப்லி வந்து ஃபிட்டிங் ஆயிருக்கும் ஸோ அது அவங்க ஃபேஷனோட ஒரு ஸ்டைல் பாத்தீங்க ஒரு பிரெஞ்ச் ஸ்டைல் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்க ஓகே சோ தான் வந்து அங்க பிரிட்டிஷ் வந்து அங்க யாரெல்லாம் ஒரு அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க ஓகே சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துலையும் ட்ராவல் பண்றதால சம்திங் அந்த ட்ரெஸ் தான் அங்க ட்ராவல் ஆகுது தான் சூப்பர் ஓகே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸுமே ரெண்டு பேர் இருக்காங்க கிராம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் நடிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்த போது பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் ஒருத்தவங்க ஒரு சில பேர் சொல்லும் போது உள்ள நாங்க என்ன சேவ் தான் அந்த ஷார்டிங் அந்த ட்ரெஸ்லாம் நாங்க காஸ்டியூம் போட்டு நடிச்சோம்னு சொல்லும் போது அன்கம்ஃபர்டபிளா இருந்திடக்கூடாத ஒரு ஃபீல் இருக்குல்ல நமக்கு அது வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்களா அது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக்காக வந்து ரெடி பண்ணிட்டு ஓகே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய எனக்கு ஃபாலோ அஸ்டன்லாம் அவங்க கூட கம்ஃபர்ட்டாக பண்ணி எந்த அளவுக்கு அந்த டூப்லாம் ரெடி பண்ணி அந்த அளவுக்கு வந்து பேஷ் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஆனால் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு இப்படி தான் தேவைன்னு சொல்லிட்டு அதை மன கரெக்டாக கரெக்டா அதை ஒவ்வொரு டைமும் கேரி பண்ணி நடிச்சாங்க அந்த வேற எல்லாமே தமிழ் சினிமாவில நீங்க பார்த்த வந்து ஒரு செம்ம ஆன ஒரு காஸ்டியூம் இந்த ஹீரோக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது குறிப்பிட்ட ஹீரோஸ் இருக்காங்களா இவருக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னா அஜித் சார் ராஜின்னு வந்தேன் என்ன காஸ்ட்யூம் அவருக்கு ரொம்ப நான் பில்லா படம் மட்டும் தான் ஓகே ஸோ வேற எந்த ஹீரோக்கு யார் எந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்கும் ஓகே பட் எனக்கு இது பிடிச்சது தான் சூப்பர் 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 ஸோ வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோவமா இருக்கும் சண்டை சண்டை அடக்கப்போது அப்படின்னா அந்த கோவத்தையும் சண்டையையும் வெளிப்படுத்துற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நம்ம டெக்னிக்கலா யூஸ் பண்ணோமா இல்லை அதுக்கு ஏதாவது கலர் பேட்டர்ன் இருக்கல இந்த படத்துக்கு வந்து அப்படி எதுவுமே நாங்க யூஸ் பண்ணல ஓகே அவங்க நார்மலா இருக்கிற மக்கள் தான் அதனால இந்த படத்துல யூஸ் பண்ண எல்லா வனங்களும் பாத்தீங்கன்னா அவங்க நடைமுறையில் என்ன யூஸ் பண்ணிருக்கணும் அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க எல்லா சமயத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து ஓகே நைட் டைம்ல ஒரு ஆஃப் ஒயிட் போட்டிருப்பாங்க இல்ல வந்து லைட் ஆலி கிரீன் போட்டிருப்பாங்க இல்ல ப்ரௌன் போட்டிருப்பாங்க அந்த கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பெயிண்டிங்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா சோ இதோட பேஸ் அந்த கலர் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்கிற பிளாக் இந்த ஆஃப் ஒயிட் எதுவுமே இல்ல பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா இது எல்லாமே நேச்சுரல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலகட்டத்துல இந்த ஒர்க் தான் வந்து அப்ப மக்கள் பண்ணி இங்க இருந்து வந்து இது அவங்க பண்ணி பிரிட்டிஷ்கார் கொடுத்துருந்தாங்க சோ அது இன்னைக்கும் லண்டன்ல வந்து மியூசியம் எல்லாம் டிஸ்பிளேல இருக்கு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது சேம் கான்செப்ட் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேம் கலர்ஸ் தான் நான் படம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கேன் எல்லா மக்களுக்குமே வந்து அந்த மாதிரி கலர் அதுதான் ஓகே இதுல யூஸ் பண்ணதா ஃபேப்ரிக் எங்களுக்கு காட்ட முடியுமா ஏ கண்டிப்பா ஷோ பண்ண இதுதான் அந்த கலர் இப்ப லைட் ப்ரௌனா இருக்கும் நீங்க ஆஃப் தான் பாத்துருப்பீங்கல்ல லைட் ப்ரௌனா இருக்கும் இல்ல நாங்க வந்து அப்ப வந்து அச்சு எல்லாம் அடிச்சிருக்க மாட்டோம் பிரிண்டும் பண்ணிருக்க மாட்டோம் சோ அதுல வந்து கைல எழுத்து வரைஞ்சிருப்போம் டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மோட்டிஃபா வந்து ஓகே ஓகே சோ இந்த மோட்டிஃப்லாம் வந்து ஒரு வெப்பனஸ் தான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோட்டிவ் தான் ஸ்டெடின்னு கூட சொல்லலாம் அத வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவ்வா வந்து ஒரு மேன்லினஸ்க்காக வரைஞ்சு ஒரு மோட்டிவா வரைஞ்சிருப்போம் ஹேண்ட்மேடாவே வந்து அப்புறம் இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட வரைஞ்சி தான் மோட்டிவா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க பிளாக் பிரிண்ட்டும் கிடையாது இதுல யூஸ் பண்ண டைஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் லிங் டேஸ் டை பண்ணது பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கெமிக்கல் கிடையாது இந்த பிரவுனு வந்து பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் டைஸ் ஃபுல்லா வந்து ஓகே ஸோ ஒரு காசிஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ல வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிட்டோமுன்னா அந்த ஸ்டோன் வந்து பிரவுனாக மாறிவிடும் அப்படியே ஃபுல்லாக தண்ணி எல்லாமே அதுல லிட்டில் பிட் ஆலம் ஆட் பண்ணிட்டு அந்த ஆலம் வந்து பாயில் பாயில் ஆகும் அப்ப நம்ம காடா ப்ரிப்பரேஷன் பண்ண காடா எடுத்து போட்டால் வந்து எனக்கு இந்த கலர் சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கலர்ஸ் நான் எடுத்துட்டு போண்டு போயிட்டு நல்லா ஓடுற வாட்டரில் போயிட்டு அலசுனா அந்த கலர் எல்லாமே அந்த வாஷவுட் ஆகிட்டு எவ்வளவு கலர் தகுந்த கலர் நமக்கு இந்த துணியில் ஃபிட் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ணிட்டு நான் இதை ஆட் பண்ணிட்டேன்னா அந்த கலர் வந்து ஃபிட்டிங் ஆட் துணியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் இருந்து போற அவுட்டா போற எல்லா அந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாமே வந்து இப்பல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்லாம் ஃபைல் ஃபைலாகுதுன்னு ஆத்துல எல்லாம் மிக்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண் ஒரு மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் வருது இல்லையா நம்ம மாசுபாடுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி கலர் அந்த காலத்துல பண்றது பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் அப்படிங்கறதால வந்து பிரச்சனையுமே கிடையாது அதுதான் ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் ஓகே ஓகே நீ ஆற்றுல கலனா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காலத்துல இது அப்படிதான் இது பண்ணிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸோ அந்த வனங்கள் எல்லாமே வந்து நம்ம இது வந்து இது வந்து நான் கலர்னு சொல்கிறதுபடியே எல்லாமே மெடிசன்ஸ் ஓகே ஸோ இது எல்லாமே சாப்பிட்டாலும் ஒன்றும் சில மருந்து சில மருத்துவ குணங்கள் கொண்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் வந்து நேச்சுரல்களை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அதை ரிசர்ச் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பர் ஸோ ஸோ அது எல்லாமே தங்கிலானில் வந்து எனக்கு வந்து காஸ்டியூமா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அந்த கலர்ஸும் எனக்கு வந்து ஃப்ரேம் எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஸோ எல்லா பீப்புள்ஸும் சொல்லியிருக்காங்க சோ அதெல்லாம் எனக்கு என்ன ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் டைஸ் பாத்தீங்கன்னா சடனா வந்து அது எல்லாத்தையும் ஈஸியா கிடைச்சிரும் அப்ப அது எனக்கு கேமரால பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நேச்சுரல் இருக்குல்லையா அந்த லேண்ட் இருக்குல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தேட போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் மலை அப்புறமா ஆறு இதெல்லாம் கடந்து போறாங்க பாத்துருப்பீங்க அப்ப அந்த இந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மர்ஜ் ஆயிடுச்சு அதனால எனக்கு பெட்டரா வந்துச்சு ஆனா அதே நீங்க பண்ணீங்கன்னா அந்த கலரோட வால்யூம் நீங்க கலர் ஒன்று அதிகமா இருக்கும் ஈவனா ஆனா இன்கிரீஸ்மேட்ல பண்றதால வந்து அங்க ஒருத்தர் லைட்டா இருக்கும் ஒருத்தர் டார்க்கா இருக்கும் அந்த ஹேண்ட் கிராஃப்ட் அப்படியே வந்து ஃபில் ஆயிடும் அதை பார்க்கவே ரொம்ப நம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது ஒண்ணு சோ அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்காது. ம் ம் ஒரு செட்டிலா நேச்சுரோட மிங்கலா இருக்கும். ஏன்னா எல்லாமே நேச்சுரல் கலர்ங்கறதால பாத்தீங்க. இதோட மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரான கலர் ட್ರಾ இருக்கு. ப Blackன்னா அது ஒரு எலிபண்ட் கிரேவா தான் இருக்கும். அது டீப் బ్లాக்கா இருக்காது. ஃபர்ஸ்ட் டீப் బ్లాக்கா இருக்கும். ரெண்டு நாளைக்கு. அப்புறம் மூணு முறை வாஷ் பண்ணா அது கிரேவா வந்துரும். அதான் எலிபண்ட் கிரே. விக்ரம் சார் கூட தல கட்டுச்சிடுவார். அம்பன் மாதிரி பார்த்தோம். கிரே கலர்ல. அதுவும் நேச்சுரல்ல இதான். ஓகே. அந்த 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 அவங்க வந்து மூணு நாள் நாலு நாள் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி பண்றப்ப அந்த ஓல்டு ஒரு காஸ்டியூமோட அந்த ஃபீலும் எனக்கு அந்த படத்துக்கு மேட்ச் ஆயிடுது டைஸ்னா அந்த அப்படியே தான் இருக்கும் அத போயிட்டு எனக்கு வந்து ஸ்பாட் வந்து டல் பண்ணணும் இது என்ன அழுக்காக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டேஸ்க்கு அதிகமான மாதிரி காட்டுவாங்க இல்லையா அப்ப போயிட்டு நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் ஆனா இது த்ரீ போர் டைம் இது வாஷ் அதுவே டல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அது படத்துக்கு லுக்கும் வந்து அழகாக வந்துடும் அவங்க வந்து ஒரு வாரமா இங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல் ஒன் மந்த்தாங்க வேலை செஞ்சா ஃபீல் வந்துரும் இதெல்லாம் இந்த படத்தை வந்து ஆகிறேன் பெரிய விஷயம் சார் இதை பாக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் கூட கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுங்களேன் சூப்பர் 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 ஸோ இதெல்லாம் இந்த உள்ள இருக்க மீட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் வந்து அந்த கலர் ஷேட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அந்த கலர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கலர்ஸ் எடுக்க முடியும் அந்த ஆலி கிரீன் ஓகே இந்த ப்ரௌன் இதெல்லாம் நீங்க மினிக்கி மினிக்கி சாங்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து ஓகே அதோட பேச்சஸ் நான் அப்பப்போ நான் ரெடி பண்ணி சாம்பிளாக எடுப்பேன் ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் கூட பார்த்து உங்களுக்கு இந்த சின்ன ஒரு பேச்சுலேயும் உங்களுக்கு நிறைய பேச்சஸ் தெரியும் ஓகே ஒரே ஷர்ட்ஸ் எல்லோ இருக்கும் பட் அங்கங்க பேட்ச் ஆலி கிரீன் இருக்கும் இது ஏன் அப்படின்னா நம்ம ஆங்கர் அப்டா பண்றதால வந்து ஒரு கலர் ஃபில்லிங் ஆகாது மிஷின்ல பண்ணா மட்டும்தான் வந்து அந்த டைஸ் வந்து ஃபுல்லா கம்போஸ் ஆகும் ஆஹ் நம்ம ஹேண்ட் கிராப்ல பண்றப்போ வந்து நம்ம ஃபேட்ச்லாம் வரும் தான் அந்த படத்தோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ப்ளஸா பாக்குறேன் சோ இதுல மின்னிக்கி மினிக்கி சாங்ல வர எல்லா சாங்ஸ் இது தான் அந்த காஸ்ட்யூம்ஸோட கலர்ஸ் பட்டர்ஸ் எல்லாமே ஆமா அதுல வந்து டார்க்கு டீப் ப்ரவுனு எல்லோ மஸ்டர்டு ஆலு கிரீன் இது எல்லாமே அந்த படத்தோட கலர் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இதுல இந்த மாதிரி டீப் கலர் கொண்டு வரது கஷ்டம் கஷ்டம்னு சொல்ல முடியாது நிறைய நேச்சுரல் இங்கிடின்ஸ் ஆகும் ஓகே நிறைய கலர் டீப்பா வேணும்னு சொன்னப்ப நம்ம இது ஒரு குவாண்டிட்டி அதிகமா போடணும் அப்ப அதிகமா போறப்ப எக்ஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாகும் ஓகே சோ அதனால இந்த மாதிரி கலர் கொண்டது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சோ இதுக்கு பின்னாடி மஸ்டர்ட் இருக்கு இல்லையா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ இருக்கு இல்லையா டர்மரிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மைபலன் ஃப்ளவரு இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் விளரி மஞ்சள் சொல்லுவல்ல ஆமா ஆமா விக் விளரி மஞ்சள் அதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம இதை ஆட் பண்ண முடியாது அந்த கலர் கிடைக்கும் ஓகே 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 இந்த கலர் போகாம இருக்கிறதுக்கு நான் வந்து முன்னாடி ப்ரெபரேஷன் இது வந்து கிளாத் வந்து அந்த கிளாத் வந்து கவுடங்கெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஃபியர் பண்ணி வச்சிருவேன்ப்பா அவ்வளோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அங்க நேச்சுரலாவே வந்து தண்ணி வந்து ரன்னிங் மட்டும் இருந்ததால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது ஸ்பாட்லி அந்த ஸ்பாட்லியே ஓகே இது என்ன எனக்கு நேச்சுரலா வந்து நேச்சுரல் பெரிய ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்ல முடியும் அப்படி அப்படி வந்து அடுத்து என்ன படம் சார் பண்றீங்க அடுத்து நான் ஆல்ரெடி வாபா தியானு சொல்லி காதி சாதியோல் படம் பண்ணிருக்கேன் அது ஃபேஸ்ரமா தான் ஓகே அப்புறம் நயன் நம் ஒரு பீரியட் படம் அது பார்த்தீங்கன்னா அது இன்னும் அல்வோன்ஸ் பண்ணல ஓகே சோ அப்புறம் தமிழே பாத்தீங்கன்னா வேற பைசன் காலமாடன் மாரி சார் மாரி சார் அது ஷெட்யூல் முடிஞ்சிச்சு ஓகே சோ அதுவும் நைன்டிஸ் காலகட்ட படம் தான் ஓகே ஒரே டைம்ல வந்து அப்பா மகன் இவர் ஃபர்ஸ்ட்லயும் ஒர்க் பண்ணி ஆக்சுவலி அது சொல்லியே ஆகணும் ஆமா ஃபஸ்ட்டு நான் விக்ரம் சார்க்கு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து துருவ சார்க்கு பண்றேன் ஓகே சோ ரெண்டு பேருமே என்ன சொல்றது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆமா அது பாத்தீங்கன்னா நான் இப்பதான் தங்களார் முடிச்சுட்டு வந்தேன் உடனே எனக்கு மாரி சார் இடத்துல ஒரு ஆஃபர் கிடைச்சு ஓகே அதில் பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா துருது சார் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே அப்போ இப்பதான் வந்து விக்ரம் சார்க்கு பண்ணிட்டு உடனே துருவ சார் பண்றது எனக்கே ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சோ நான் ரெண்டு பேரும் பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா அவர் எப்படியோ அதே போல தான் இவரும் பாத்தீங்கன்னா அவர் எப்படி எவ்வளவு கான்சென்ட்ரன் ஒர்க் பண்ணுவாரு அதே போல துரூசாரோ வந்து பைசன் படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிருக்காரு சோ எப்பவும் பேசவே மாட்டார் ஷார்ட் வச்சிட்டா அந்த ஷார்ட் கரெக்டாக முடிக்காத வரைக்கும் அதிலே கான்சியஸ்னாக இருப்பார் ஓகே ஸோ அந்த டெடிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப நான் ரெண்டு பேர்கிட்டமே ஒரே மாதிரி பார்த்தேன் சூப்பர் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது எனக்கு பெரிய ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க இந்த மாதிரி கலர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கலர்ஸ் எடுக்கிற விஷயம் பார்க்கும்போது ரொம்ப நன்றி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு தங்களான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு இன்டர்வியூ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி 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 GRT Dwellers. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.